கதை கதையாம் பச்சை பசேல் என புல்வெளி. ஆங்காங்கே மிக உயரமாய் வளர்ந்திருந்த சில தென்னை மரங்களும் இன்னும் பல மரங்களும். சில மரங்களில் தாழ்ந்து வளைந்து பரவியிருந்த கிளைகளில் அடர் பச்சை நிற இலைகள் நடமாடிக்கொண்டிருந்தன. சில மரங்கள் இலைகளே இல்லாமல் கிளைகள் மட்டும் எங்கும் பரவிவிடத் தயார் என்பது போல கிடந்தன. சில மரங்கள் பூத்திருந்த மஞ்சள் பூக்களை சில கிளைகளிலிருந்து மட்டும் உதிர்த்துவிட்டு மீதமுள்ள பூக்களை உயரத்தில் சூடிக்கொண்டிருந்தன. வயல்வெளிகளில் பயிர்கள் எதுவும் பயிரிடப்படவில்லை. புற்கள் மட்டுமே வளர்ந்திருந்தன. கண்ணுக்கு குளிர்ச்சியான பசுமை. கதை சொல்ல வேண்டுமே, யாரிடம் சொல்வது? வெற்று மரக்கிளையொன்றில் கண்ணங்கரையல் என்று உட்கார்ந்திருந்தது ஒரு காகம். உன் கதையை கேட்க நான் தயார் என்பது போல கா கா என்றும் கரைந்தது. ஓடிச் சென்று அதன் அருகில் நின்று கதையை சொல்கிறேன் கேள் என்று சொல்ல தலையை திருப்பி ஒருமுறை ஒரே ஒரு பக்கமாக மட்டும் பார்த்துவிட்டு விரென்று பறந்து சென்று விட்டது. சரி, கதையை கேட்க வேறு யாராவது வராமலா இருக்கப் போகிறார்கள்? நீண்ட வால் கொண்ட நீல நிறப் பறவை ஒன்று கதை கேட்க காக்கை கொடுத்து வைக்கவில்லை. நீ சொல், நான் கேட்கிறேன் என்று மனதை மயக்கும் மாய அழகுடன் பறந்து வந்தது. ஆஹா, கதை கேட்க இவ்வளவு ஆர்வமா என்ற மகிழ்ச்சியுடன் அதை பார்க்க, அதன் பின்னே அதே தோற்றத்துடன் சற்று சிறிய அளவில் இன்னொரு பறவையும் பறந்து வந்தது. சிறு குரல் எழுப்பியது. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை தான் சொன்னதோ? கதை கேட்க உட்கார்ந்து விடாதே, போய் இறை தேடும் வேலையை கவனி என்று சொல்லியிருக்குமோ? பட்டென்று திரும்பி போனது நீல நிறப்பறவையும். நீல நிறப்பறவை போனால் என்ன, அது இறை தேடியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. செம்மண் நிறத்தில் சும்மா வெகு நேரமாக இங்கு உட்கார்ந்திருக்கிறேனே, சீக்கிரம் வந்து என்னிடம் கதை சொல்லேன் உன் கதையை என்றது மற்றொரு பறவை. சீக்கிரம் என்று வேறு கேட்டுவிட்டதே, விட்டுவிடலாமா? அருகில் சென்றால் செல்லமாய் ஒரு பார்வை, சிறியதாய் ஒரு சிலம்பல். உன் கதையை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் நான் எப்படி சுதந்திரமாக பறக்க முடியும்? ஏதோ சும்மா உட்கார்ந்திருக்கும் போது கதையை கேட்டு வைக்கலாம் என்று பார்த்தால் சிறகை விரித்து அதுவும் பறந்து போயிற்று. கதை கேட்க யார் கிடைப்பார்கள் என்று பார்த்து கொண்டே போக நடை போட்டு வந்தது ஒரு நாய். முகத்தில் மட்டும் குறிப்பாக நெற்றியின் நடுவே நீளவாக்கில் நீளமாக ஒரு வெள்ளைக்கோடு. அற்புதம், அற்புதம், கிடைத்தார் நாயார். அப்பா, கதையை சொல்லிவிடலாம் என்று நாயை நெருங்க, ஆள விடு கும்பிடுற, இரண்டு முன்னங்கால்களையும் முன்பக்கமாக நீட்டி கழுத்தை முன்பக்கமாக உட்புறம் வளைத்து ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு எடுத்தது ஓட்டம். கதை கேட்க வேறு யாரும் கிடைக்காமலா போய்விடுவார்கள்? தனியாக இருப்பவர்களை விட கூட்டமாக இருப்பவர்களுக்கு கதை கேட்பது மிகவும் விருப்பமானதாயிற்றே. கூட்டமாக இணை இணையாக மழைநீர் தேங்கியிருந்த புல்வெளியில் வந்திறங்கின வெள்ளை நிற கொக்குகள். மஞ்சள் நிற அழகால் புழுப்பூச்சிகளை கொத்தி தின்று இங்கும் அங்கும் பார்த்தபின், நாங்கள்தான் வயிறு நிறைய உண்டுவிட்டோமே, கூட்டமாக காத்திருக்கிறோமே, இன்னும் ஏன் தாமதம்? ஆரம்பிக்கலாம், கேட்கிறோம் உன் கதையை. ஒற்றையாய் வந்தாலே ஓடிச் சென்று கதை சொல்வது வழக்கம். கூட்டமாய் வந்தால் விட்டு வைக்கலாமா? கிட்ட போனால் கழுத்தை ஒரு பக்கமாய் வெட்டி கொண்டு பறந்து சென்றன சில. எந்த கதையும் வேணாம்னு தானே ஒழுங்காக இறங்கி இற தேடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் போகிறோம் வேறு இடத்துக்கு என்று இடம்பெயர்ந்தன சில. நீ சொல்கிறத சொல்லு, நாங்கள் கேட்குறபடி கேட்கிறோம் என்று ஒரு சில மட்டும் காத்திருந்தன. தொடங்கியது கதை சொல்லல். சுவாரஸ்யமாய் தொடர்ந்தது. காகமும் நீல நிறப் பறவையும் செம்போத்தும் ஏன் ஏதோ ஒரு பாதாம் கொட்டையை குறித்தவரே ஒரு அணிலும் கதை கேட்டுக்கொண்டிருந்தன. எப்போது வந்து சேர்ந்தன என்றே தெரியாது. ஓடிப்போன நாயும் வாளை குழைத்து கொண்டு கதை கேட்க திரும்பி வந்துவிட்டது. மண்ணும் மரங்களும் கிளைகளும் பூக்களும் புல்லும் பூவும் புழுப்பூச்சிகளும் காற்றும் வானும் கூட கதை கேட்க ஆரம்பித்தன. தலைமுறை தலைமுறையாய் கதை சொல்வதும் தொடர்ந்தது. தலைமுறை தலைமுறையாய் எழுத்து ஆக்கம் திருமதி சுதா ஒளி.